சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், இன்றைய தினம் சரவணனுடைய வீட்டில் மீனாட்சியுடைய தாயார் கொளுத்தி போட்ட வெடி வெடிக்க தொடங்கியிருக்கின்றது. வேலுச்சாமி அனைவரையும் கூப்பிட்டு வீட்டின் மத்தியில் நிற்க வைத்து ஒரு விடயத்தை கூறுகின்றார். அதாவது, எங்கள் வீட்டு கஷ்டத்துக்காக யாரும் இங்கிருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. அதனால் தாராளமாக மீனாட்சியும் சரவணனும் இந்த வீட்டை விட்டு வெளியில் செல்லலாம் என்று கோபமாகவும் அதே நேரத்தில் பக்குவமாகவும் எடுத்து கூறுகின்றார். வேலுச்சாமி இதை பார்த்து முத்தழகு சந்தோஷப்படுகின்றார். மற்றும் சரவணனுடைய அக்காவின் கணவனார் அவரும் சந்தோஷப்படுகின்றார். மற்றவர்கள் அனைவரும் கவலைப்படுகின்றார்கள். பாப்பு கூட சந்தோஷப்படுகின்றாள். அப்போது ஒரு கட்டத்தில் இதை எவ்வாறு சமாளிக்கப் போகின்றாள் மீனாட்சி என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, மீனாட்சி சர்வசாதாரணமாக அனைவரையும் எதிர்த்து பேசி தன் பக்கத்தில் இருக்கும் நியாயத்தை கூறி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டு வீட்டுக்குள் செல்கின்றாள். அதைத் தொடர்ந்து பின்னாலே செல்லும் சரவணன் மீனாட்சியிடம், உங்கள் அம்மா சொன்னது இத்தனையோ விதமான உண்மைகளை கூறினார். அதற்கு என்னால் பதில் கூற முடியவில்லை. அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கின்றது. என்னால் தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் என்று கூறி கவலைப்பட்டு அழுது குளர, அதற்கு மீனாட்சி, என்னால் தான் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று பல சமாதானங்களை கூறி சரவணனை சமாதானப்படுத்துகின்றார். அதைத் தொடர்ந்து சரவணன் அப்பொழுதும் அடங்க முடியாத கவலைகளுடன் தன் நண்பர்களை சந்தித்து மறுநாள் கவலைப்பட்டு கூற, அவர்களும் ஒரு சில காமெடி காட்சிகளை அரங்கேற்றி அதன் பின்பு அந்த காட்சிகளும் மிகவும் அழகாக முடிவடைகின்றது. அதே நேரம் வீட்டின் மாப்பிள்ளை மற்றும் மூன்று பெண்களும் சேர்ந்து ஒரு சில காமெடி காட்சிகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அங்கு வரும் வேலுச்சாமி, பணம் சரியாக இருக்கின்றதா, எண்ணி பார்த்தாயிட்டா என்று சொல்லி தன் மனைவியிடம் கேட்க, அதைத் தொடர்ந்து மீனாட்சி, அனைத்தும் இருக்கின்றது, 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கின்றது என்று சந்தோஷமாக கூறுகின்றாள். அதை எடுத்துக்கொண்டு வந்து காட்டட்டுமா என்று கேட்கும் பொழுது, இல்லை இல்லை, தேவையில்லை, அதிலிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை கடன் பணம் கொடுப்பதற்கு கொடுத்து விட வேண்டும் என்று கூறி அதில் ஒரு சிறிய கலந்துரையாடலை நடத்திவிட்டு அந்த பணத்தை சாமி படத்தடியிலேயே வைத்திருக்க வேண்டாம், எடுத்து கொண்டு போய் கவனமாக அலுமாரியில் பூட்டி வைக்குமாறு கூறிவிட்டு வெளியில் செல்கின்றார் வேலுச்சாமி. இப்போது இந்த விடயங்கள் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கும் முத்தழகு இந்த பணத்தை எடுத்து ஒழிக்கப் போகின்றாளா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய தினம் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை. இது போன்ற சரவணன் மீனாட்சியின் ரிவியூடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.